கையில் அப்படிங்கிற அமெரிக்காவை சார்ந்த இறக்குமதியாளர் மகாபலிபுரத்துலேருந்து கற்சிற்பங்களை வாங்கி அமெரிக்காவில் விற்றுக்கிட்டு இருக்காரு. ஒரு 5 வருஷ தேடலுக்கு அப்புறம் நான் அருமையான சிற்பிகளை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அவர் தன்னோட வெப்சைட்டில் சொல்லியிருக்காரு. லோட்டஸ் ஸ்கல்ப்சர் அப்படிங்கிற வெப்சைட்டு போனீங்க அப்படின்னா அதில் கைல் அந்த இறக்குமதியாளர் அந்த டீட்டெயிலெலாம் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ இங்கே உள்ள நிலைமையை பார்த்துட்டு அவனோட சிற்பிகளுக்கு அங்கே இருந்து அவர் எல்லா உதவியும் பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபா அளவுக்கு அவர் உதவிகளை பண்ணியிருக்கார். இன்றைக்கி கொரோனா காலகட்டத்தில் தனக்கு இத்தனை வருஷமாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அரிசி, பருப்பு, தக்காளி இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வரிடே வந்து அவரோட ஃப்ரெண்டு இங்கே இருக்கார் பாலன் ஒருத்தர், அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன எப்படி பொசிஷன் இருக்குது, என்னென்ன உதவி வேணும்னு கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது போக அவர் கொஞ்சம் டொனேஷனும் கலெக்ட் பண்ணி அவர் இந்த ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. யூஎஸில் வந்து டொனேஷன் கலெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. நிறைய இறக்குமதியாளர்கள் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸை வந்து நடுத்தரில் நிறுத்துறதை நான் பார்த்துருக்கேன். ஆனாலும் ஒரு சில இறக்குமதியாளர்கள் வந்து நேர்மையாக நமக்கு வியாபாரம் பண்ணி நம்மளை வாழ்க்கையில் உயர்த்தின சப்ளையரை மதித்து நடக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். அப்படி பார்த்தவங்க ரொம்ப சில பேர் தான். திருப்பூரில் ஃப்ரீயாக வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்க வறுமை கீழே இருக்க குழந்தைங்களுக்கு. அதுக்கடுத்து நான் பார்த்தது மிஸ்டர் கைல். இவர் நம்ம இந்திய சிற்பிகளுக்கு, அதுவும் குறிப்பாக மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பிகளுக்கு பெரிய லெவலில் உதவி பண்ணியிருக்கிறார். இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு செயல், மனிதாபிமானம் உள்ள ஒரு செயல்.